நம்ம இன்னைக்கு பாணபட்டர் எழுதின காதம்பரிங்கிற ஒரு கத்தியம் படிக்க ஆரம்பிக்க போகிறோம். அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் த டெக்ஸ்ட் அண்ட் ஆல்சோ அபவுட் கத்தியம், எப்படி அதனுடைய இது லௌகிக சாகித்யத்தில். ஸோ லௌகிக சாகித்யத்தில் பத்தியத்தனுடைய ஆவிர்வாவம் அதுதான் முதல் முதல்ல வந்தது. அது வந்து சொல்லணும்னா வால்மீகி ராமாயணம். அந்த அந்த ஒரு ஒரு வேடனுடைய பானத்திலிருந்து அந்த கிரௌஞ்ச பக்ஷிகளுக்கு ஒரு ஹனனம் நடந்தது. அதில் அந்த வால்மீகி முனிவரனுடைய ஹிருதயத்தில் ஒரு கருணம், அந்த கருணமே சோகரூபமாக வெளில வந்தது. வாணிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமக சாஸ்வதி சமாகா எத் கிரௌஞ்ச மிதுநாத்து ஏகம் அவதீகி காமமோஹிதம் அப்படின்னுட்டு ஆரம்பித்தார். அதுதான் வந்து இந்த மாதிரி இந்த இந்த வாக்கியத்திலேருந்து உண்டான இந்த சந்தோபத்தமாக இருக்கின்ற இந்த பத்தியம்ங்கிறது உண்டாச்சு. இதுக்கப்புறம் அந்த அந்த இந்த மாதிரி ஒரு அனௌச்சித்தியமாக ஒன்று பண்ணிட்டோமேங்கிற ஒரு வருத்தத்தில் அந்த இவர் இருக்கார் வால்மீகி. அப்போது பிரம்மதேவரே வந்துட்டு இறங்கி நீ ராமாயணத்தை பண்ணுன்னு ஒரு அனுமந்தியை கொடுத்தார். அந்த மாதிரி தான் அந்த வால்மீகி ராமாயணம்ங்கிறது உண்டாச்சு. அது வந்து பத்தியத்தில் பத்திய பிரபந்தத்தில் அதுதான் ஆதி காவியம்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பஞ்சம வேதம்னு ஒத்துக்கப்பட்ட மகாபாரதமும் பத்தியமயம்தான். அதுக்கப்புறம் நிறைய புராணங்கள், பிரம்ம புராணம் முதலிய 18 புராணங்கள், கல்கி புராணம், உப புராணம் எல்லாம் வந்து பத்தியமயம்தான். பாகவதம் எடுத்துட்டேனாலும் அதில் பஞ்சமஸ்கந்தத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கத்தியம் கலந்துருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து பத்தியஸ்வரூபமாக இருந்தவைகள் தான். முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம், ஒரு ஒரு காவியம்ங்கிறது திருஷ்யம் ஸ்ரவ்யம்னு பிரியிறது. திருஷ்யம்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து நாடகத்துக்குள்ளே போயிடும். ஸ்ரவ்யத்தில் தான் கத்தியம் பத்தியம்னு பிரியிறது. அதில் சந்தோபத்தமாக இருக்கிற பதங்களை நம்ம பத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். அதுதான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே அந்த பத்தியத்துலேயும் உங்களுக்கு கண்டகாவியம் மகாகாவியம்னு பிரியிறது. பட் இப்போ நமக்கு அதை பற்றின சர்ச்சை இல்லை. ஏன்னா இப்போ நம்ம படிக்க போகிறது கத்திய சம்பந்தமாக. இப்போ வந்து எப்படி வந்து சந்தத்தில் சந்தத்தை பேஸ் பண்ணி எழுதுறது பத்தியமோ அந்த சந்த பந்தனத்தை இல்லாமல் இருக்கிறது கத்தியம். அந்த கத்தியம்ங்கிறது 4 விதமாக பிரியிறது. முக்தகம், விருத்தகந்தி, உத்கலிகாபராயம், சூர்ணகம்னு 4 பிரியிறது. இதில் முதல்ல சொல்கிற அந்த முக்தகம்ங்கிறது சமாசரகிதம், சமாசம் இல்லாமல் இருக்கிற கத்தியங்களுக்கு முக்தகம்னு பேர். சந்தத்தோடு இருக்கிறது சில கத்தியங்களையும் சந்தம்ங்கிறது இருக்கும், சந்தஸுங்கிறது இருக்கும். அவை அந்த சந்தத்தினுடைய அம்சத்தோடு இருக்கிற சில கத்திய பாகங்கள் வந்து உங்களுக்கு வந்து விருத்தகந்தின்னு பேர். எங்கே வந்து உங்களுக்கு தீர்க்க சமாசம் அதனுடைய ஒரு வரிசை தெரிகிறதோ அதுதான் உத்கலிகாபராயம்ங்கிறது. அப்புறம் அல்ப சமாசத்தோடு இருக்கிற கத்தியத்துக்கு சூர்ணகம்னு பேர். ஸோ ஆகமத்தம், முக்தகம், விருத்தகந்தி, உத்கலிகாபராயம், சூர்ணகம் இந்த மாதிரி 4. சமாசரகிதம், முக்தகம், சந்தாம்சம், விருத்தகந்தி, தீர்க்க சமாசக உத்கலிகாபராய, அல்ப சமாசக சூர்ணகா. இந்த மாதிரி கத்தியத்தினுடைய பேதங்களும் லக்ஷணங்களும் இந்த கத்திய காவியத்துக்கு மேலும் 2 விதமாக பிரியிறது. ஒன்று கதா, இன்னொன்று வந்து ஆக்கியாயிகா. கதாயாம் சரசம் வஸ்து கத்தியரேவ விநிர்மிதம் க்வச்சிதத்ர பவேத் ஆர்யா க்வச்சித் வக்த்ர அபவக்த்ரே ச ஆதௌ பத்யைஹி நமஸ்காரஹ கலாதேஹே விருத்த கீர்த்தனம். ஸோ வந்து இதுதான் உங்களுக்கு சாகித்ய தர்ப்பணத்தில் இதனுடைய லக்ஷணம் கொடுத்துருக்கார். இங்கே வந்து கதையில் ஒரு இதிவிருத்தம் இருக்குது. அண்ட் இதில் ஆர்யா ஆர்யா வக்த்ரம் அபவக்த்ரம் சந்தஸ் இதில் இருக்குது. இதில் வந்து ஆரம்பத்தில் பத்தியங்களோட தேவதைகளுக்கு நமஸ்காரம், நல்லவாளை பற்றி கெட்டவாளை பற்றி இவாளினுடைய சரித்திர வர்ணனம். இதுக்கு இந்த கதையை கதாங்கிறதுக்கு உதாரணம் எது அப்படின்னா தண்டியினுடைய தசகுமார சரித்தம், மகாகவியான பாணபட்டரோட காதம்பரி, தனபால கிருத்தர் திலகமஞ்சரி. இந்த இவைகள் எல்லாம் வந்து இந்த கதைக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆக்கியாயிகாங்கிறது என்ன அப்படின்னா ஆக்கியாயிகா கதாவது சியாத்து கவேகே வசானு கீர்த்தனம் அஸ்யாம் அந்யகவீனாம் ச விருத்தம் பத்தியம் க்வச்சித் க்வச்சித்
கதாம்சானாம் வியவச்சேதா ஆஷ்வாசா இதி பத்யதே ஆர்ய வக்த்ர அபவக்த்ராணாம் சந்தசா ஏன ஏனக்கேனச்சித். இது வந்து கொஞ்சம் ப்ரோஸும் இருக்கும் பொயட்ரியும் இருக்கும் இந்த ஆக்கியாயிகாங்கிறது. இந்த வந்து ஆக்கியாயிகாங்கிறது கதா மாதிரியே தான். இதில் வந்து கவியினுடைய குலத்தினுடைய வர்ணனம், மற்ற கவியர்களுடைய சரித்திர வர்ணனம், அது அங்கங்கே கொஞ்சம் பத்திய பாகமும் இருக்கும். அப்படி இருந்துண்டு கதைகளினுடைய அம்சத்துக்கு வந்து பரிச்சுவேதம், ஆஸ்வாசம் இந்த மாதிரி பேரை கொடுத்துண்டு. இதில் ஆர்யா வக்த்ரம் அபரவக்த்ரம் இந்த மாதிரி சந்தங்களையும் யூஸ் பண்ணிண்டு இப்படி இருக்கிற. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் மெயினாக சொல்லணும்னா ஹர்ஷசரித்தம். ஹர்ஷசரித்தத்தை எழுதினவரும் பாணபட்டர் தான். பஞ்சதந்திரம், ஹிதோபதேசம் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆக்கியாயிக்காக்குள்ளே வந்துடும். நீங்கள் பஞ்சதந்திரம்லாம் எடுத்து பார்த்தேன்னா குட்டி குட்டி கதைகள் தான். அந்த கதைக்குள்ளே குட்டி குட்டி ஸ்லோகங்களும் வரும், ப்ரோஸும் வரும், ஸ்லோகங்களும் வரும், அந்த மாதிரி இருக்கும். இப்போது கத்தியம், சம்ஸ்கிருதத்தில் கத்திய காவியத்தை பற்றி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் பிரசித்தமானவா மூணு பேர், ஒன்று தண்டி, இன்னொன்று சுபந்து, இன்னொன்று வந்து பாணபட்டர். சரியா? இதில் இவாளினுடைய அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஆஸ் யூஷுவல் தெர் ஆர் லாட் ஆஃப் டிபேட்ஸ், எக்கச்சக்க உத்திகள் இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த டெக்ஸ்ட்டில் இவர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆர்டர் சொல்கிறார், அதே ஆர்டரை நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து தண்டி எடுத்துக்கிறார். ரொம்ப எல்லா வித்வான்களுடைய இதுபடி தீர்மானம்படி ரொம்ப கத்தியத்தில் ரொம்ப ஒரு பிராச்சீன கவி கத்தியம் எழுதுறதில் அப்படின்னா அது வந்து தண்டி தான். அவர் வந்து பத்திய காவியமும் எழுதியிருக்கார். அவருக்கு வந்து கவிர்தண்டி கவிர்தண்டி கவிர்தண்டின சம்சயகான்னு ஒரு உக்தி இருக்குது. இன்னொன்று அந்த தண்டியினுடைய கவித்துவத்தை பிரதிபாதனம் பண்ணுறது, ஜாதே ஜகதி வால்மீகௌ கவிஹி இதி அபிதாவது கவி இதி ததோ வியாசே கவயா துவை தண்டினி. அதாவது வால்மீகி வந்த சமயத்தில் கவிஹி அப்படிங்கிற ஒரு சப்தம் தான் வந்து தான், கவினா ஒரு ஒத்தர் தான். அதுக்கப்புறம் வியாசர் வந்தப்புறம் கவி அப்படின்னு டியூவல் வந்து தான். இந்த தண்டி வந்தப்புறம்தான் கவயா அப்படிங்கிற ஒரு ப்ளூரல் அந்த வேர்டுக்கு வந்து தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம் படைத்த ஒரு எழுத்தாளர் அந்த தண்டியானவர். அவருக்கு வந்து ரொம்ப பாப்புலர் ஆக்கப்பட்ட அவர் வந்து த்ரயக தண்டி பிரபந்தாகாச்ச த்ரிஷு லோகேஷு விஸ்ருதாகா, மூணு தண்டியினுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இட்ஸ் வெரி பாப்புலர். ஒன்று காவியாதர்ஷம், அது வந்து அலங்கார சாஸ்திரம். இன்னொன்று வந்து தசகுமார சரித்தம், ஒரு ப்ரோஸ் ஒர்க்கு. மூணாவது ஒர்க்கு வந்து இட் இஸ் நாட் வெரி கிளியர். சந்தோ விஜிதின்னு ஒருத்தர் சொல்கிறா, அவந்தி சுந்தரி கதான்னு சொல்கிறா, முகுட்டதாடிகான்னு ஒரு நாடகம்னு சொல்கிறா. நம்ம இன்ஃபேக்ட் மிருச்சகட்டிக்கம் படிக்கும்போது அந்த இன்ட்ரொடக்ஷனில் கூட நான் சொன்னேன், மிருச்சகட்டிக்கமே வந்து இட் இஸ் ஆட்ரிபியூட்டட் டு தண்டிங்கிறா. பிகாஸ் தசகுமார சரித்திரத்தில் எப்படி வந்து அந்த சாமானிய லோக ஜனங்களை பற்றி ஒரு எழுத்துக்கள் அவர் ஒரு 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 படைப்பு அந்த தசகுமார சரித்திரத்தில் பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு படைப்பு வந்து மிருச்சகட்டிக்கத்தில் இருக்கிறதுனால, மோரோவர் அந்த சில ஸ்லோகங்கள்லாம் மேட்ச் ஆகிறதுனாலையும் அந்த மிருச்சகட்டிக்கமும் இவருக்கு ஆட்ரிபியூட் பண்ணான்னு நான் அங்கே சொன்னேன். ஸோ ஆக மொத்தம் இவருக்கு வந்து லோகமாக லோகோக்தியாக ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கிறது எது அப்படின்னா காவியாதர்ஷமும் தசகுமார சரித்தமும். அண்டு மேலும் இவருக்கு வந்து தண்டினக பதலாலித்யம்னு ஒரு உக்தி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம எடுத்துனோன்னா சுபந்துன்னு இன்னொரு ஒரு கத்தியம் எழுதுறவர். இவருடைய ஃபேமஸ் புக்கு வந்து வாசவதத்தாங்கிறது. சரியா? இந்த வாசவதத்தாங்கிறது என்ன அப்படின்னா, இவர் வந்து பாணருக்கு முன்னரா பின்னரான்னு பார்த்தேன்னா, பாணருனுடைய ஹர்ஷசரித்தம்ங்கிற ஆக்கியாயத்தில் இவர் வந்து கவீனாம் அகலத்தர்ப்போ நூனம் வாசவதத்தையா சக்தியா ஏவ பாண்டு புத்திராணாம் கதையா கர்ணகோச்சரம்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். அதில் வாசவதத்தான்னு இவருடைய ஒர்க்கை மென்ஷன் பண்ணதுனால டெஃபினட்டாக சுபந்து இஸ் பிஃபோர் பாணர் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. மேலும் இந்த வாசவதத்தால் வந்து எக்கச்சக்க ஸ்லேஷமய பிரபஞ்சம் ஸ்லேஷத்திலே போட்டு பூந்து விளையாடியிருக்கார்.
அது வந்து பிருஹத்கதா ஆதாரித்தம் இந்த வாசவதத்தாங்கிற ஒரு டெக்ஸ்ட். இதுக்கப்புறம் வரவர் நம்மளுடைய பாணபட்டருங்கிற இந்த ப்ரசண்ட்டு கவி, இப்போ நம்ம படிக்க போகிற காதம்பரியோட இவர். அவர் வந்து லைக் ஆல் சான்ஸ்கிரிட் போயட்ஸ், அவரோடதும் இட்ஸ் நாட் வெரி கிளியர் அபவுட் இஸ் டேட்ஸ் அண்ட் டைம். அவர் வந்து பாணபட்டருங்கிறவர் கன்னியகுப்ஜானுடைய அதிபதி ஷிலாதித்யன் ஹர்ஷவர்தனுடைய சபையில் கவியாக இருந்தார் அவர். ஸோ அவனுடைய என்ன சமயமோ அதுதான் இவருக்கும் அப்படின்னுட்டு நம்ம அவரோட டைம் எடுத்துக்கணும். இவருடைய ஒர்க்குன்னு எடுத்துட்டேன்னா, பாணருடைய ஒர்க்குன்னு எடுத்துட்டேன்னா, ஹர்ஷச்சரித்தம்ங்கிறது ஒரு ஆக்கியாயிகா, காதம்பரிங்கிறது ஒரு கதா, பார்வதி பரிணயம்ங்கிறது ஒரு நாடகம், திருப்பியும் அந்த முக்குடத்தாடிக்கம்னுட்டு நம்ம தாடித்தக்கம் அப்படின்னுட்டு இப்போ தண்டிக்கு சொன்னேனே, அதே ஒர்க்கு அதே நாடகம் இவரோடதுன்னு போட்டிருக்கா. ஸோ இதில் அவைலபிள்னு பார்த்தேன்னா இது மூணு தான், ஹர்ஷசரித்தம், காதம்பரி அண்ட் பார்வதி பரிணயம். ஸோ இவர் வந்து இந்த ஹர்ஷசரித்தத்தினுடைய பிரதம உச்சுவாசத்தில் இவர் தன்னுடைய வம்சத்தை பற்றி கொஞ்சம் போட்டிருக்கார். என்ன, இவர் வந்து ஒரு, அதாவது விந்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு 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 தீரஸ்திதி, ஒரு பிரதிகூட்டம்னு ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருந்தார். இவர் வந்து வாத்ஸ்யாயனம்ங்கிற கோத்திரத்தில் பிறந்தார். குபேரன் ஒருத்தரனுடைய பிரபௌத்திரர் இவர். ஸோ இவர் வந்து இவருடைய அம்மா பேர் ராஜதேவின்னு டூ, அண்டு இவர் பத்ஸுங்கிறவர் தான் இவருடைய குரு. சின்ன வயசுலேயே தன்னுடைய அம்மாவை வந்து பறி கொடுத்துட்டார், ரொம்ப சின்ன வயசுலேயே செத்து போயிட்டா. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் காதம்பரியில் அவருடைய லைஃபினுடைய ட்ரேஸ் தெரியறது அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறா. இவர் வந்து மேலும் வந்து இவர்களுடைய ஃபஸ்ட்டு ஒர்க்குன்னு பார்த்தேன்னா ஹர்ஷசரித்தம். ஸோ அதனால் அதில் வந்து அவ்வளோ ஓஹோன்னு இருக்காதுன்னு சொல்கிறா. இருந்தாலும் தசகுமார சரித்தம், வாசவதத்தா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த 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 இது அவைகளை விட இந்த காதம்பரிங்கிறது ரொம்ப மனோகரம். ஹர்ஷசரித்தம் ஃபஸ்ட்டுங்கிறதுனால அவ்வளோ அட்ராக்டிவ் இல்லை, செகண்ட் எழுதின இந்த காதம்பரிங்கிறது இட் இஸ் வெரி அட்ராக்டிவ் அப்படின்னு ஜென்ரலாக இந்த வித்வத் குரூப்பில் பேசப்படுகிறது. சரியா, மேலும் என்ன அப்படின்னா, இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இவர் வந்து பாதி இது எழுதும் போதே ஃபஸ்ட்டு பார்ட் எழுதி முடித்தோடனே செகண்ட் பார்ட்டு இவரால் எழுதப்படவில்லை, இவரோட பிள்ளைகள் தான் எழுதினா அப்படின்னு ஒரு உக்தி இருக்குது. அவரோட ஒன் ஆஃப் ஹிஸ் சன்ஸ் வந்து எழுதினார், பூஷணபட்டன்னு பேர். அவர் தான் வந்து இந்த செகண்ட் உத்தரார்த்தத்தை எழுதினார், பூர்வார்த்தம் மாத்திரம்தான் இவர் எழுதினார் அப்படின்னு ஒரு உக்தி இருக்குது. அதாவது அந்த பூர்வார்த்தம் எழுதி முடிக்கும்போதே ஹர்ஷசரித்தம் எப்படி வந்து அபூர்ணமோ அதே மாதிரி இதுவும் அபூர்ணம். இந்த காதம்பரியும் இவர் தன்னுடைய இல்னஸ், உடம்பு சரியில்லாத தருணத்தில் அவருடைய நாலு பிள்ளைகளையும் கூப்பிடுறார். அந்த நாலு பிள்ளைகள்லையும் ஒத்தொத்தர் ஒன்று பாரங்கத்தர், ஒத்தர் வையாகரணர், இன்னொருத்தர் வந்து சாகித்ய சாஸ்திரத்தில் பாரங்கத்தர், இன்னொருத்தர் வந்து ஜோதிஷ சாஸ்திரத்தில் பாரங்கத்தர், இன்னொருத்தர் வந்து வைத்தியர். இந்த மாதிரி நாலு புள்ளை. இதில் தன்னுடைய கடைசி காலத்தில் தன் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு, இந்த என்னுடைய கிரந்தமான காதம்பரி நான் பாதியில் விட்டுட்டு போயிட்டேன்னா அதுக்குள்ளே நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னா இதை யார் வந்து கம்ப்ளீட் பண்ணுவா அப்படின்னு கேட்குறார். அதில் வந்து அந்த ஜோதிஷம் பிடிச்சவரும் வைத்தியரும் வாயை திறக்கலை, நமக்கு இது வராதுன்னு தெரிஞ்சுன்னு பேசாமல் இருந்துவிட்றா. அப்போ வந்து உடனே இந்த பாணபட்டனானவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு விருட்சம், ஒரு மரத்தை பார்த்துட்டும் இது என்ன அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த வையாகரனானவர் சுஷ்கா விருட்சா திஷ்டதி அக்ரே அப்படின்னு பதில் சொல்கிறார். காஞ்சி போன மரமானது எதிர்க்க நிற்கிறது அப்படின்னு. அதே பிரச்சனத்தை அந்த சாகித்ய சாஸ்திரம் படித்த அந்த புள்ளக்கிட்ட கேட்குறார். நீரச தருரிக விலசதி புறத்தகா அப்படின்னு அவர் அழகாக வர்ணிக்கிறார். நீரசம்னாலே ரசம் போகப்பட்ட, அதாவது காய்ந்த அந்த தருகு, அந்த மரமானது விலசதி புறத்தகா முன்னாடி பளிச்சுன்னு நிற்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி அந்த வர்ணன சைலினால் ரொம்ப பிரபாவம் அடைஞ்ச அந்த பாணபட்டனானவர்
அந்த புத்திரன் கிட்ட மீதி கதையை சொல்லி இதை வந்து நீ வந்து முடிச்சுடுப்பா, இந்த கதையை இந்த மாதிரியா முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போறார். அந்த பிள்ளையோட பேரை வந்து பூஷண பட்டன்னு சில பேர் சொல்றா, சில பேர் வந்து புலிந்த பட்டன்னு சொல்றா, சில பேர் புலின பட்டன்னு சொல்றா. இந்த மாதிரி பல பேர் பல விதமான பேர்களோடு அவரை கூப்பிட்டுருக்கா. ஸோ வந்து இதில் வந்து இந்த பூஷணபட்டரானவர் தன்னுடைய அப்பாவனுடைய காதம்பரியினுடைய அந்த பூர்த்தி, அதுக்கு தான் வந்து எப்படி வந்து அயோக்கியன், அது வந்து யோக்கியன் இல்லை அந்த காரியத்தை முடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அவரே ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். காதம்பரி ரசபரேன சமஸ்தேவ மத்தக ந கிஞ்சிதபி சேத்தையதே ஜனோ அயம் ஜனக அயம் பீதா அஸ்மி என்ன ரசவர்ண விவர்ஜிதேன தச்சேஷம் ஆத்மவச்சசா அப்பி அனுசந்ததானக. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய அந்த அப்பாவினுடைய காதம்பரி ரசத்தை குடித்தவாளுக்கு இதில் வந்து ஒரு ருச்சிகரம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்து எழுதும்போதே இருந்துதான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்த காதம்பரியினுடைய கதையும் வந்து குணாட்டியனுடைய பைசாச்சி பாஷாவில் எழுதப்பட்ட பிருஹத் கதாலேந்து எடுக்கப்பட்டிருக்கான்னு சில பேர். ஸோ வந்து சிலது வந்து பாணபட்டர் தன்னுடைய ஒரு கல்பனா குஷலதா அந்த கௌசலம்னால பலவிதமான கேரக்டர்ஸை கொண்டு வந்து அவளுக்கு டிஃப்ரெண்ட்டான பேர்களை கொடுத்துருக்காங்கிறது ஒன்று. இதில் இங்கே வந்து இந்த காதம்பரியில் தண்டியினுடைய காவியாதர்ஷத்தில் சொல்கிற மாதிரி கத்திய காவியத்துக்கு ஜீவன ஸ்வரூபமாக இருக்கிற அந்த ஓஜஸ் குணம், அப்புறம் சமாச பாகுல்யம், அந்த சமாசத்தோடு இருக்கிற லாங்கர் லென்த்தியர் வேர்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு அதாவது இதோட நீங்கள் வந்து வேறு எந்த டெக்ஸ்டையும் கம்பேர் பண்ண முடியாது, அந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு ஒர்க் இது, சரியா? அதுக்கப்புறம் இவரோடது வந்து வேற பார்த்தேன்னா ஹர்ஷசரித்தம் ஒன்று, காதம்பரி ஒன்று. இது வந்து இதை தவிர இவருடைய கிரந்தங்கள்னு பார்த்தோன்னா அந்த முகுடத்தாடிக்கம், சாரத சந்திரிகா, அதுக்கப்புறம் பார்வதி பரிணயம், இது மூணும் நாடகம் இவரோடது. இதில் இந்த முகுடத்தாடிக்காவும் இந்த தாடித்தக்கா அதுவும் சாரத சந்திரிகாவும் இட் இஸ் நாட் ஈவன் அவைலபிள் டுடே. பார்வதி பரிணயம்ங்கிற ஒரே டெக்ஸ்ட் இஸ் அவைலபிள் ஆன் இஸ் நேம். இதை தவிர சிவாஷ்டகம், சண்டி சதகம் அப்படிங்கிற ரெண்டு புக்கை இவர் எழுதியிருக்கார். சம்ஸ்கிருத சாகித்யத்தில் பத்தியத்துக்கு கம்பேர் பண்ணலன்னா கத்திய காவியம்ங்கிறது ரொம்ப விரலம், ரொம்ப வெரி லெஸ் இன் நம்பர். ஏன்னா அதை பழைக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. அதாவது கத்தியத்துக்கு எப்படி வந்து அந்த சந்தஸை வச்சுண்டு அதுக்குள்ளே அதை எழுதணுமோ அதே மாதிரி பத்தியத்துக்கும் அந்த சந்தஸனுடைய உபயோகம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால தான் கத்தியம் கவீனாம் நிகஷம் வதந்திங்கிற ஒரு உக்தியும் இருக்குது, உரைக்கல் போல ஒரு ஒரு கவிக்கு கத்தியம்ங்கிறது. மேலும் இந்த காதம்பரியில் வந்து இதனுடைய புகழ் என்ன அப்படின்னா, பானோச்சிஷ்டம் ஜகத் சர்வம்னு ஒரு உக்தி இருக்குது. பாணனால் உச்சிஷ்டம், அவரால் சொல்லப்படாத, அவரால் உச்சரிக்காத பதம்ங்கிறது உலகத்தில் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் காதம்பரி ரசக்ஞானாம் ஆஹாரோ அப்படி நான் ரோச்சதே, யார் வந்து காதம்பரிங்கிற ஒரு ரசத்தை அறிஞ்சுண்டு அதை பருகிறாளோ அவளுக்கு வந்து சாப்பாடுல கூட இஷ்டம் இருக்காது அப்படின்னா இதனுடைய ருச்சியில் தன்னை இருக்கிறவாளுக்கு அவளுக்கு வேறு எதுவுமே வந்து பெருசாக தெரியாது. அதாவது பானோச்சிஷ்டம் ஜகத் சர்வம்ங்கிறதுனாலே என்ன அப்படின்னா, எப்படி உங்களுக்கு வந்து சிசுபால வதத்தில் மாகன் வந்து ஒரு 13 சர்க்கம், நவசர்க்கே கதைய மார்க் கதோ மார்க்கே நவசப்தோன வித்தியத்தைன்னு ஒரு உத்தி இருக்குது. 9 சர்க்கம் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு புது சப்தங்களே இல்லை. அர்க்கம் அப்படின்னா அந்த அர்க்கத்தை அவன் ரிப்பீட் பண்ணாமல் பானு சூர்யான்னு சொல்லிட்டு போகிறான். அதே மாதிரி இந்த பாணர்னால் தொடப்படாத வார்த்தைகளே உலகத்தில் கிடையாதுன்னா, ஜஸ்ட் இமேஜின் இந்த காதம்பரிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா த லெவல் ஆஃப் வொக்காபுலரி வி வில் ஹாவ் இன் சான்ஸ்கிரிட் இட் வில் பி வெரி ஹை, இல்லையா? ஸோ அது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து இதில் உபமா, ஸ்லேஷம், பரிசங்கியா, உத்பிரேக்ஷா, ரூபகம், விரோதாபாசம், சமாசோக்தி, இந்த மாதிரி பலவிதமான அலங்காரங்களினுடைய உபயோகம். என்ன சொல்கிறேன் ஹலோ.
யாராவது சொன்னா இப்போ இல்லையே. சரி, எனக்கு உங்க குரல் ஏதோ கேட்டது, நீங்க ஏதோ பேசின மாதிரி தோணுது. மேலும் இதில் என்ன அப்படின்னா, வாஸ்தவமா இந்த இந்த கிரந்தத்துக்கு யார் வந்து அனதிகாரி, இதை படிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு பார்த்தேன்னா, யவன் மொத்தம் ஸ்ரம பீருவோ. சிரமப்படுறதுக்கு யார் வந்து கோழையாக இருக்கானோ அப்படின்னா, எவன் ஒருத்தன் சோம்பேறியோ, எவன் ஒருத்தனுக்கு வந்து சிரமப்படணும் உழைக்கணுங்கிற எண்ணம் இல்லையோ, அவன் வந்து இட் இஸ் பெட்டர் டு கீப் ஆஃப் ஃப்ரம் திஸ் புக்கு. எவன் ஒருத்தன் சிரமபராயணனோ, அந்த சஹிருதயதா அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கோ, அதனால் அந்த அனுபவத்தினால ஒரு ஆனந்த அனுபூதி அடையிற அளவுக்கு யாருக்கு ஒரு தாட் இருக்கோ, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவா தான் இந்த காரியத்தில் இந்த டெக்ஸ்ட்டை படிக்கிறதுக்கே அதிகாரம். அவளுக்கு தான், அவா தான் அதிகாரி, அவளுக்கு தான் இது படிக்கிறதுக்கே இது இருக்குது. ஏன் அப்படின்னா, உலகத்தில் வந்து எதுவுமே நஹி சுகாத் லப்யதே சுகம் இல்லையா, நஹி சுகம் துக்கைர்வினா லப்யதே இல்லையா. ஸோ வந்து அந்த ஸ்ரமங்கிறது பட்டாதான் எல்லாத்தையுமே பண்ண முடியும். இன் பர்டிகுலர் இந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டேன்னா, இதில் வந்து சிரமம் இல்லாமல் இந்த டெக்ஸ்ட்டை வந்து படிக்கவே முடியாது. இது வந்து ஜஸ்ட் அன் இன்ட்ரோ அபவுட் த டெக்ஸ்ட்டு. இதில் வந்து இந்த கதைன்னு பார்த்தேன்னா, விதிஷா ராஜதானியில் சூத்ரகன்னு ஒரு பிரசித்தமான ஒரு ராஜா இருந்தார். அவருடைய தர்பாரில், அவருடைய கோர்ட்டில் ஒரு நாளைக்கு ஒரு சாண்டால கன்யா வைஷம்பாயனர் அப்படின்னு ஒன்று, வைஷம்பாயனன்னு ஒரு கிளியோட அந்த கோர்ட்டுக்கு வரா. அவோ ராஜா வந்து கேட்டதுனால அந்த கிளியானது தன்னுடைய விருத்தாந்தத்தை சொல்ல ஆரம்பித்தது. தான் வந்து குழந்தையா பிறந்த உடனேயே அவ அம்மா, அந்த குழந்தையோட அம்மா, அந்த கிளியோட அம்மா செத்து போயிட்டா. அவள் அப்பாவும் வேடன்களால் துரத்தப்பட்டு அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பங்கங்கள், என்னுடைய விங்ஸ் வந்து சரியாக இதுவாகாததுனால நான் வந்து நான் ஜாபாலி முனிவருடைய பிள்ளையான ஹாரிதன்கிறவர் தன்னுடைய அப்பாவினுடைய ஆசிரமத்துக்கு என்னை கூட்டின்னு போனார். அங்கே வந்து அந்த ஜாபாலி முனிவரானவர் என்னுடைய பூர்வஜன்ம விருத்தாந்தத்தை சொல்கிறார். உஜ்ஜயினின்னு ஒரு தேசத்தில் தாராபீடன் ஒரு ராஜா, பிரதாபனான ஒரு ராஜா இருந்தார். அவருடைய பத்னி பேர் விலாசவதி. அவருக்கு சுகநாசன் ஒரு வித்வான், ஒரு பிராமணர் மந்திரியாக இருந்தார். அந்த ராஜ தம்பதிகளுக்கு சந்தானம் ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் மகாகாலரை உபாசனை பண்ணதுனால அந்த ராஜாவான தாராபீடருக்கு சந்திராபீடன் ஒரு புள்ள, அப்புறம் அந்த மந்திரியான சுகநாசருக்கு வைஷம்பாயனர்னு ஒரு புத்திரன் பிறந்தார். இவா ரெண்டு பேரையும் ஒரு வித்யாபவனத்துக்கு அமுச்சு இவர் வந்து பல கலைகளை வந்து கற்றுக்க வச்சார். அதுக்கப்புறம் திருப்பியும் நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சந்திராபீடனுக்கு அந்த ராஜநீதியினுடைய உபதேசம் எல்லாம் வந்து அந்த சுகநாச உபதேசம்னு, இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் பார்ட் ஆஃப் காதம்பரி. நீங்கள் எல்லோரும் படிச்சிருவேள், இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லோரும் காதம்பரி சங்கிரகம் படித்தவா தான், ஸோ ஆல்மோஸ்ட் யூ நோ த ஸ்டோரி ஆஃப் த இது. இவருக்கு வந்து ராஜ்யாபிஷேகம் இந்த தாராபீடருக்கு பண்ணுறதுக்கோசரம் ஒரு இந்திராயுதம்னு ஒரு அற்புதமான ஒரு குதிரையை கொடுத்தா. அதுக்கு சேவை பண்ணுறதுக்கு பத்ரலேகான்னு ஒரு ராஜகுமாரி ஒத்தி இருந்தா. இந்த வைஷம்பாயனரும் இந்த ராஜகுமாரானான சந்திராபீடரும் இந்த திக்விஜயத்துக்கோசரம் போகிறா. அப்போ வந்து பல வர்ணனைகள், அப்புறம் கிண்ணற யுகலத்தை பார்க்குறா. அங்கே தான் வந்து அவள் வந்து மகாஸ்வேதாங்கிற ஒரு ஸ்திரீயை, கந்தர்வகுமாரியை பார்க்குறா. அந்த மகாஸ்வேதா விற்த்தாந்தம்ங்கிறது இட் இஸ் அனதர் பிக் செக்ஷன் இன் திஸ் டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த காதம்பரிங்கிற ஒரு ஸ்திரீயை பார்க்குறார். அதோட வந்து திருப்பி இவா நாட்டுக்கு வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் அந்த பத்ரலேகாங்கிறவோ அந்த காதம்பரியினுடைய விரகாவஸ்தாவை பற்றி இவருக்கு இந்த சந்திராபீடருக்கு வர்ணிக்கிறார். இதோட வந்து இந்த பூர்வ பாகம்ங்கிறது முடிஞ்சுட்றது. இதில் இப்போது மங்களாச்சரணம், ஏதாவது காதம்பரிக்கு பார்த்தேன்னா மங்களாச்சரணமே 20 ஸ்லோகம் இருக்குது. அது வந்து மங்கள சத்துவே சமாப்தி சத்துவம், மங்களாபாவே சமாப்தி அபாவகன்னு நம்ம தர்க்க சங்கிரகம் நியாயபோதினி தீபிகா அது மங்களவாதம்னே ஒரு பெரிய சாப்டர் படிச்சிருக்கோம். இங்கே அதுலேயுமே ஆன்சர் கொடுத்துருக்கா. அது வந்து அதில் வந்து காதம்பரியாதோ மங்கள அசத்துவே சமாப்தி சத்துவம்னு ஒன்று போட்டிருக்கா.
அந்த காதம்பரி இந்த காதம்பரி இல்லை, அது வந்து பௌத்த டெக்ஸ்ட்டுன்னு ஒரு காதம்பரி, அங்கே வந்து மங்களமே கிடையாது, இருந்தால் சமாப்தி இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே எடுத்துட்டேன்னா இவ்வளோ 20 ஸ்லோகத்தில் மங்களத்தை எழுதிவிட்டு ஏன் இவருக்கு வந்து சமாப்தியே இல்லை, இவர் ஏன் பாதி எழுதும்போதே போயிட்டார் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் நமக்கு நிற்கலாம். அந்த மங்களத்தை வாரணம் பண்ணுற அளவுக்கு, அமங்களத்தை வாரணம் பண்ணுற அளவுக்கு, அந்த விக்னத்தை வாரணம் பண்ணுற அளவுக்கு இவர் மங்களம் எழுதலை. இப்போ வந்து இந்த டெக்ஸ்டினுடைய மங்கள ஸ்லோகத்துக்கு போகலாம். ரஜோஜுஷே ஜன்மனி சத்வவிருத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்கஸ்திதி நாசஹேதவே த்ரயீமயாய திரிகுணாத்மனே நமஹ. இங்கே வந்து அஜாய நமஹ, அஜாய அப்படிங்கிறது இங்கே வந்து அஜக அப்படிங்கிறது பிரம்மனுக்கும் போகும், அதாவது பிரம்மாவுக்கும் போகும், அந்த பரபிரம்ம தத்துவத்துக்கும் போகும். இங்கே வந்து அஜாயங்கிறது பரபிரம்ம தத்துவமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அஜாய நமக, அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கின்ற அவருக்கு நமஸ்காரம். அஜாயனாலே கூட்டஸ்த நித்தியம்னு அர்த்தம். அந்த கூட்டஸ்த நித்தியாய பரபிரம்மனே நமக அப்படிங்கிறது அன்வயம். சரியா? எப்படிப்பட்ட அந்த அஜாய அப்படின்னா, பிரஜானாம் சர்க்கஸ்திதி நாசஹேதவே, பிரஜைகளினுடைய சர்க்கஸ்திதி, அதாவது வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கா, அந்த பரபிரம்ம தத்துவங்கிறது ஒன்று, அது சர்க்கம் ஸ்திதி காலத்தில், சிருஷ்டி காலத்தில் அது வந்து ரஜோகுணத்தோட சிருஷ்டியை பண்ணிண்டு அந்த ஆகாரமாக அந்த ஸ்வரூபத்தில் இருக்கிற அந்த சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற அந்த பரபிரம்மத்துக்கு பேர் பிரம்மா. அதே பரபிரம்மம் ஸ்திதி அந்த உலகத்தை வந்து சஞ்சாரத்துக்கு உபயோகப்படுத்திக்கும் போது சத்வ பிரதானமாக இருந்துட்டு இருக்கிற அந்த பரபிரம்ம தத்துவத்துக்கு விஷ்ணுன்னு பேர். அதே பிரம்மன் பிரளய காலத்தில் தமோகுணத்தோடு இருந்தால், தமோகுணத்தோடனா அது அந்த குணங்கள் வந்து அந்த பரபிரம்ம தத்துவத்தை எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறது இல்லை. எப்படி வந்து ஒரு ஸ்பட்டிக கல் பக்கத்தில் நீலக்கல், நீல வர்ணம் வச்சா நீல ஸ்பட்டிக்கம், ரெட்டு வர்ணம் வச்சா ரத்த ஸ்பட்டிக்கம்னு அதுக்கு பேர் கிடைக்கிறதோ, அதே மாதிரி அந்த பிரம்மன் ஆனது, அந்த பரபிரம்மன் அப்படிங்கிறது சிருஷ்டி காலத்தில் ரஜோகுண யுக்தம், அதுக்கு பிரம்மா அப்படின்னு பேர், ஸ்வயம்பூன்னு பேர். அதே சத்வஸ்தித்தியோட சத்வவருத்தியோட இருந்துட்டு உலகத்தில் உலகத்தினுடைய ஸ்திதிக்கு ஹெல்ப் பண்ணும்போது அதுக்கு மகாவிஷ்ணுன்னு பேர். பிரளய காலத்தில் துவம்சரூபமாக இருந்துட்டு தமோகுணத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அந்த பரபிரம்ம தத்துவத்துக்கு சிவன்னு பேர். இதை தான் அப்படிப்பட்ட அஜாய த்ரயீமயாய திரிகுணாத்மனே, அதாவது ஜகத்காரணம் பிரம்ம அப்படிங்கிறது ஸ்ருதியில் சொல்லியிருக்கு. த்ரயீமயாய அப்படின்னால மூன்று வேதங்களினுடைய ஸ்வரூபமாக உள்ள, ஏன் மூன்று வேதங்களினுடைய ஸ்வரூபம்னு ஏன் அந்த அஜனுக்கு இங்கே அப்ஜெக்டிவ் போடுறானா, வேத ஏவ பரம் பிரம்மன்னு சொல்லியிருக்கார் ஸ்ருதியில். அதனால் அப்படி இருக்கின்ற த்ரயி பிரம்ம விஷ்ணு மகேஷா அந்த மூன்று தத்துவ ஸ்வரூபத்திற்கு ஸ்வரூபமாக உள்ள, எப்போ அந்த ஸ்வரூபமாக இந்த அஜக ஆறுது அப்படின்னா, எப்படி ஒரு 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 கட்டம் ஒரு கட்டம் ஒரு பானைங்கிறது மிருத்துலேந்து உண்டாருது, இருந்தாலும் அதுக்கு விவகாரம் வந்து மிருத்கட்டம் அப்படிங்கிறத நம்ம விவகாரம் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பிரம்மன் கிட்டேந்து இந்த மூணும் உற்பாதகத்வே அபி, அது மூணுத்துக்கும் த்ரயீமத்துவ விவகாரம் சமுச்சிதா. அதனாலேயே வேதாந்தம் படி பரபிரம்ம தத்துவங்கிறது தான் உண்மை. அவைகள் சிருஷ்டி காலத்தில் பிரம்மானும், ஸ்திதி காலத்தில் விஷ்ணுன்னும், பிரளய காலத்தில் பரமேஸ்வரன்னும் அவைகளுக்கு பேர். அந்த த்ரயீமயம் அப்படிங்கிறது ரஜசு சத்வ ரஜ தமோ இந்த மூணு குணத்தோடு இருக்கின்ற திரிகுணாத்மனே அஜாய நமஹ அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் அவர் வந்து, ஒரு வியாக்கியானக்காரர் வந்து அஜகங்கிறது பிரம்மன்னு இன்டர்பிரட் பண்ணுறார், பிரம்மான்னு இன்டர்பிரட் பண்ணுறார். பட் இங்கே வந்து அஜ அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யத்தை தான் இண்டிகேட் பண்ணுறேன், அதில் டவுட்டே இல்லை. ஏன்னா அவர் வந்து அஜாயன்னு
வெறும்னே அந்த பிரம்மாவை சொல்லிட்டார் அப்படின்னா திருப்பியும் சர்தஸ்தி நாசஹேதவையெல்லாம் போடவே வேண்டாம், த்ரைமயாயெல்லாம் போடவே வேண்டாம். எல்லாமே இந்த அஜாய இந்த பரபிரம்ம தத்துவத்துக்கு அப்ஜெக்டிவாக இருக்குது. சர்கஸ்தி நாசஹேதவே த்ரைமயாய திரிகுணாத்மனே. ஸோ அதனால் ஜன்மனி பிரஜானாம் ஜன்மனி, பிரஜானாங்கிறதுல அதில் அனித்யங்கள் தான் எல்லாம். அனித்யம் உண்டாச்சுன்னா, ஏதா ஒன்று உண்டாச்சுன்னா அதுக்கு அழிவுங்கிறது நிச்சயம். ஸோ அப்படி இருக்கின்ற பிரஜானாம் ஜன்மனி, ஜென்ம காலத்தில் ரஜோ ஜுஷே ரஜோ பிரதானமாக இருக்கின்ற அந்த பிரம்மா, ஸ்திதௌ சத்வவிருத்தையே ஸ்திதி காலத்தில் சத்வவிருத்தியோடு இருக்கின்ற மகாவிஷ்ணு, தம பிரலயே பிரலய காலத்தில் தமஹ ஸ்பிருஷே தமோகுணத்தோடு இருக்கின்ற பரமசிவன், இவா மூணு பேரும் என்ன பண்ணுறா, சர்க்கஸ்திதி நாசவே. சர்க்கங்கிறது சிருஷ்டி, ஸ்திதிங்கிறது ஸ்திதி, நாசம் நாசம்னா அழிவு, அதுக்கு காரணமாக இருக்கின்ற த்ரைமயாய, த்ரைமயாயங்கிறது இங்கே பிரம்மா விஷ்ணு சிவன், அப்படி இருக்கின்ற த்ரிகுணாத்மனே சத்வ ரஜோ தமஸ், அந்த மூணு குணங்களையும் வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த அஜாய நமஹ தேண்டாம் ஜய. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோகம் வந்து ரஜோஜுஷே ஜன்மனி சத்வவிருத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தம தமஸ்பிருஷே அஜாய சர்க்கஸ்திதி நாசஹேதவே த்ரயீமயாய த்ரிகுணாத்மனே நமஹ. ஜயந்தி பாணாசுர மௌலி லாலிதா தசாஸ்ய சூடாமணி சக்கரச்சும்பின சுராசுராதீஷ சிகாந்த ஷாயினோ பவச்சித த்ரயம்பக பாத பாம்சவஹ. த்ரயம்பகனான பரமசிவனுடைய அந்த பாத ரேணு பாம்சுனாலே உங்களுக்கு எப்படி வந்து சௌந்தர்ய லஹரியில ரெண்டாவது ஸ்லோகம், தனியாம்சம் பாம்சும் தவச்சரண பங்கேருகம் விருஞ்சி சஞ்சின்மன் விரசயதி லோகான் அவிகலம் வஹத்தியேனம் சௌரிஹி கதமபி சஹசிரேன சிரசா ஹரஹ சம்ஷுத்தியேனம் பஜதி பஜதோத்தூலன விதின்னுட்டு அந்த பராசக்தியினுடைய அந்த பாத துளி, அங்கே பராசக்திங்கிறது அந்த பரபிரம்ம தத்துவம், அவைகளை அந்த ரேணுவை எடுத்துண்டு எப்படி வந்து பிரம்மா சிருஷ்டி செஞ்சார், ஹரியானவர் ரட்சிச்சார், அந்த 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 துளியை எடுத்துன்னா பஸ்ம தூல உத்தூலன விதிம்னுட்டு தன்னோட நெத்தியில் இதுவாக இட்டுக்கிறார் ஹரன்னு அந்த பாத துளியை அங்கே வர்ணித்தார். அதே மாதிரி இந்த த்ரயம்பக்கனுடைய பாத பாம் சுகு பாம் சவகங்கிறது ப்ளூரல், அந்த அவருடைய பாத ரேணுவானது பவச்சிதா பவக அப்படின்னாலே சம்சாரம், அதை சேத்தி அதை அழிக்கிறதுனால பவச்சிதம், அப்படி இருக்கின்ற அவருடைய பாம் சுகு பாம் சவக ஜயந்தி, அதுதான் மெயின் சென்டென்ஸு. அது எப்படி இருக்குது அந்த பாம் சு அப்படின்னா, பானாசுர மௌலி லாலிதா, பானக அப்படிங்கிற பெயர் உள்ள ஒரு அசுரன் அவனுடைய தலையில் அலங்காரம் பண்ணப்பட்டது. அதாவது தர்ப்பத்தோடு இருக்கிற ராட்சசனுடைய அகங்காரத்தையும் அழிக்கக்கூடிய ரேணு அது. மேலும் தசாசிய சூடாமணி சக்கர சும்பினக, அந்த தசாசியனான ராவணன் அவனுடைய சூடாமணி அவனுடைய தலையில் அணிந்திருக்கின்ற அந்த சூடாமணி அதை தொடற மாதிரி சும்பனம் பண்ணுற மாதிரி இருக்குது, அதில் வச்சுட்டுருக்கான் அந்த பாத ரேணுவை. சுராசுராதீஷ சிகாந்த ஷாயினக, சுரர்கள் அசுரர்கள் அவர்களுடைய சிகத்தினுடைய ஃப்ரண்ட்டு பார்ட்டில் இந்த பாம்சுவானது வைக்கப்படுகிறது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த பாம்சவக மேலும் எப்படின்னா பவச்சிதக, சம்சாரத்தினுடைய அந்த கஷ்டத்திலேருந்து வெளில கொண்டு வரக்கூடிய அந்த பாம்சவக ஜெயந்தி. ஸோ ஜெயந்தி பானாசுர மௌலி லாலிதா தசாசிய சூடாமணி சக்கர சும்பின சுராசுராதீஷ சிகாந்த ஷாயின பவச்சித த்ரயம்பக பாத்து பாம்சவக. சரியா, அடுத்தது ஜயதி உபேந்திர ச சகார தூரத பிபிட்சையா யஹ க்ஷணலப்த லக்ஷயா லக்ஷயா திருஷா ஏவ கோபாருணையா ரிப்போ ஊரக ஸ்வயம் பயாத்து பின்னம் இவ அஸ்ரபாட்டலம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டர்படியில் எடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் நீங்கள் வந்து அவர் பிரம்மாவை வர்ணிச்சிருக்காருன்னு தான் நம்ம எடுத்துட்டு ஆகணும். பட் வந்து அது கிளியர்லி அந்த பரபிரம்ம தத்துவத்துக்கு தான் போகிறது, இல்லைன்னா அந்த மாதிரி ஒட்டி வராது அது. ஆனால் ஸ்லோகாகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பிரம்மாவை வர்ணித்தார் அப்படின்னு எடுத்துட்டோன்னா செகண்டில் பரமசிவனை வர்ணிச்சிருக்கார் அவருடைய. ஏன் போகாது? மேல ஜயதி உபேந்திரா ச சகார தூரத்தா பிபிட்சையா யஹ க்ஷணலப்த லக்ஷயா திருஷா ஏவ கோபாருணையா ரிப்போஹோ உரஹ ஸ்வயம் பயாது பின்னமிவ அஸ்ர பாட்டலம். இங்கே வந்து
சாக்ஷாத் விஷ்ணுவை வந்து ஸ்துதி பண்ணுறார் நம்ம கவி.